டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ் செஞ்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏ அவங்களுடைய வெயிட்டுக்கு மேலேயே பஞ்ச் பண்ணியிருக்காங்க, பஞ்ச் அபவ் தேர் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்டான ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். என்ன எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி போட்டியில்? என்ன எதிர்பார்ப்பீங்க? இந்தியா சப்போர்ட்டர்ஸ் நிறைய வர போகிறாங்க. எனக்கு என்ன பார்க்கணுன்னா, யூஎஸ்ஏ ஹஸ் மேட் அ மார்க். ஒரு இந்த கண்ட்ரியில் கிரிக்கெட்டை கொஞ்சம் அவங்க வந்து தூண்டி எழுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லோக்கல் அமெரிக்கன்ஸை கொஞ்சம் எழுப்பியிருப்பாங்க, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க, அது இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச் கனடாவையும் அடிச்சிருக்காங்க, அவங்களோட நெய்பரிங் கண்ட்ரி. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கும் சப்போர்ட் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வித் பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் இந்தியாவோட ஆடுறது அவங்களோட இந்த கிரிக்கெட்டிங் மேப்பில் நாளைக்கு வந்து அவங்களோட பதிவு பண்ணலாம், அவங்களோட எல்லாரும் பார்க்க வைக்கலாம், ஓரில் அந்த கிரிக்கெட்டிங் நேஷன்ஸை பார்க்க வைக்கலாம். ஏன்னா இந்தியா மேட்சஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, நம்ம ஊரில் கேட்கவே வேணாம். இங்கே 300 மில்லியனில் அவ்வளோ பேரும் பார்ப்பாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன், அங்கே 1.4 பில்லியனும் உட்காந்து பார்ப்பாங்க. பின்னாடி யூஎஸ்ஏனுடைய கொடி பறக்குது. இன்னைக்கே நாள் முடிவில் யாருனுடைய கொடி பறக்கும், இந்தியாவா யூஎஸ்ஏயா? நம்ம கொடி தான் பறக்கணும். யூஎஸ்ஏல வந்து நம்ம எப்படி அவங்க கூடயே பறக்க விடலாம்? கரெக்ட், நம்ம தானே கெஸ்ட்டு, நமக்கு மரியாதை கொடுத்து நம்மள தானே ஜெயிக்க விடணும் அப்படின்றீங்க.